Hi friends, welcome back to my channel. எல்லாரும் சேஃபாக நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ. இது வந்து ஒரு கம்ப்ளீட் டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி வராது. ஒரு நாளைக்கு நான் வந்து என்னென்ன ரெசிபீஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நான் காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் புட்டு எடுத்துக்கிட்டோம். புட்டு வந்து கோதம் புட்டு. இது வந்து சாதா புட்டை விட இந்த புட்டு வந்து ரொம்பவே நல்லது. அண்ட் கோதம் புட்டும் அப்பளம் அப்புறம் சீனி இது எல்லாத்தையும் வச்சு தான் நாங்கள் வந்து எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சதும் நாங்கள் வந்து பிஸ்னஸ் விளையாடலாம் அப்படின்னு வந்தோம். எங்கள் எல்லாருக்கும் இந்த கேம் வந்து ரொம்ப பிடிக்கும். இது விளையாடிட்டே இருந்தால் இந்த கேம் முடியவே முடியாது, நிறைய நேரம் போயிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு வந்து புடலங்காய் பொரியல். ஸோ அதுக்காக புடலங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் பருப்பு வந்து கொஞ்சம் நேரமாக ஊற வச்சுருந்தோம், ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட. அடுத்து இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நம்ம அரை கப்பு தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு அரை டீஸ்பூன் கியூமின் சீட்ஸ், கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் ஒரு நாலு சின்ன வெங்காயம், கொஞ்சம் உப்பு, இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் வந்து இதில் போட்டுக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து கொஞ்ச நேரம் நம்ம இதை வந்து இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த டைமில் வந்து பருப்பு வேக வச்சு எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி வர்றது வரைக்கும் நம்ம இந்த பருப்பை நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை வந்து இந்த புடலங்காயில் வந்து சேர்த்துக்கலாம். பருப்பு ஆட் பண்ணதும் நம்ம அதை மிக்ஸ் பண்ண வேண்டாம், உடனே நம்ம அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 5-10 மினிட்ஸ் கிட்ட நம்ம கிளறாமல் இப்படி மூடி வைக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ 5-10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் கிட்ட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஒரு பொரியல் அண்ட் ரொம்ப ஹெல்த்தி கூட. இதை சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எல்லாருமே சேர்ந்து லஞ்சு சாப்பிட்டோம். ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை, ரசமும் அப்பளமும் பொரியலும் தான். ஸோ லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கும்போது செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்து. ஸோ மழை கொஞ்சம் தோந்ததும் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து மொட்டை மாடிக்கு போனோம், அங்கே நிற்கலாம் அப்படின்னு. ஸோ அப்படி இங்கே வந்து பார்த்தா நிறைய பச்சை மாங்காய் நின்றுச்சு. ஸோ நாங்கள் அதை தான் பறிச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் மாங்காயெலாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் திருப்பியும் பிஸ்னஸ் கேமை கண்டினியூ பண்ணுறதுக்காக வந்தோம். இந்த கேம் நம்ம என்ன சொன்ன மாதிரி முடியவே முடியாது. அன்னைக்கு கூட இந்த கேம் முடியவே இல்லை, எல்லோரும் சண்டை பிடிச்சிட்டு அப்படியே எதிர்த்து போயிட்டோம். அப்புறம் டீ டைமுக்கு நாங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்நாக்கு வந்து ட்ரை தான் பண்ணி பார்த்தோம். ஸோ அதனால தான் நாங்கள் ஃபுல் ரெசிபி வந்து இதில் காமிக்கலை. இது வந்து ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரவையை வந்து ஊற வச்சு அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் வெங்காயம் இது அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளோட ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ரெசிபி உங்களுக்கு கிளியராக புரியலை அப்படின்னா நான் வந்து இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
ஸோ அடுத்து வந்து டின்னர். டின்னருக்கு நான் வந்து சப்பாத்தியும் வெஜ்ஜு கறியும் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். ரொம்ப சிம்பிளான ஒரு வெஜிடபிள் கறி தான். ஸோ அதுக்காக நான் இங்கே வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டு தாளித்து எடுத்துக்க போகிறேன். அது நல்லா தாளித்து வந்ததும் நம்ம இதில் வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் வந்து மறந்துட்டேன், இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஜீரக பொடியும் போட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நம்ம வதக்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஜீரகமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டே அந்த மாதிரி ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கி வர்றது வரை நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இதில் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் கிட்டே எடுத்து நேராக கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இதில் வேக வச்ச பட்டாணி ஆட் பண்ணணும். பட்டாணியை கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்கி எடுத்ததும் நம்ம வந்து அதில் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க கேரட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்டே இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் ஊற்றி இதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகு பொடி, அப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி, இது இவ்வளோத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்து நான் 1 தக்காளி எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி பேஸ்ட்டு, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பச்சை வாசனைலாம் போகிறது வரை நல்லா வதக்கிட்டு நம்ம இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இதில் நம்ம கொஞ்சம் வந்து நல்ல மிளகு பொடியும் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் லாஸ்டில் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து கறி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லூஸாக பிடிக்கும்னா அதுவே போதும். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் கறி ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஒரு சிம்பிளான ஒரு வெஜிடபிள் கறி தான். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், எங்களோட டின்னரும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் எல்லோரும் தூங்க போயிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ வரேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரோஷனா சீக்ரெட் டைரி.